இர்ரெகுலர் பீரியட் என்னதான் பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியால் காவிரி படுகை மாவட்டங்களில் அதிகாலை முதல் மழை பெய்து வருகிறது. விவரங்களை செய்தியாளர் மாதவனிடம் கேட்கலாம். மாதவன், ஏற்கனவே கனமழை எச்சரிக்கை காரணமாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ அங்கே எப்படி மழை பெய்து கொண்டிருக்கிறது? எந்தெந்த மாவட்டங்களில் கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு? பாலா, திருவாரூர் மாவட்டம், மயிலாடுதுறை மாவட்டம், தஞ்சாவூர் மாவட்டம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த மாவட்டங்கள் மட்டுமில்லாமல் கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் எச்சரிக்கை, மழைக்கான எச்சரிக்கையும் விடப்பட்டுள்ளது. காலை முதல் அதிகாலை முதல் திருவாரூர், தஞ்சாவூர், நாகை, மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களில் லேசான தூறல் மழை, அதன் பிறகு சாரல் மழை, தற்பொழுது மிதமான மழை மாவட்டம் முழுவதும் அந்த 4-5 மாவட்டங்களிலுமே பெய்து வருகிறது. நேற்று காலை நிலவரப்படி, இன்று காலை நிலவரப்படி திருவாரூர் மாவட்டத்தில் அதிகபட்சமாக நன்னிலத்தில் 1 சென்டிமீட்டர் மழை தான் பெய்தது. மற்றபடி நாகப்பட்டினம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு திருக்கோளை பகுதியில் 1.7 சென்டிமீட்டர் மழை பெய்தது. மற்றபடி காலை முதல் லேசாக இருந்த தூறல் மழையானது இப்போ மிதமான மழையாக பெய்து வருகிறது. தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்களில் மிதமான மழையாக பெய்து வருகிறது. மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மாணவர்களுடைய நலன் கருதி அது 6 மணி அளவிலே அவங்க பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடுமுறை விட்டுட்டாங்க. திருவாரூர் மாவட்டம், நாகை மாவட்டம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்படவில்லை. இதனால் மாணவர்கள் வந்து இப்போ மழை பெய்யும் பொழுது மழையிலே நனைஞ்சு கொண்டு பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. இப்போ தனியார் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள், கிராமப்புறங்களில் படிக்க, கிராமப்புறத்திலிருந்து நகர்ப்புறங்களில் படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் பேருந்துகள்லையும் இருசக்கர வாகனங்களும் பயணிக்கக்கூடியவங்க, அவங்கெல்லாம் இப்போ இந்த மழையினால கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா லேசான தூரல் மழையாக இருந்தது, சற்று மிதமான மழையாக பெய்து வருகிறது. ஆகவே தொடர்ந்து மழை நிலவரம் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. போல ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியால் காவிரி படுகை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மிதமான மழை பெய்து வருவதாக விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி மாதவன். இர்ரெகுலர் பீரியட் என்னதான் பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன்.